ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான சுரக்காய் போட்ட தட்டப்பயிர் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு சுரக்காய், அவிச்சு வச்ச தட்டப்பயிறு, தேவையான அளவு புளித்தண்ணி, தேங்காய் பால், தேவையான அளவு எண்ணெய், மசாலா வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு பெரிய ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு வெந்தயம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்த உடனே அது கூட நம்ம வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுறேன். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ மூடியை திறந்து நான் ஒரு வாட்டி கிண்டி விடுறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறினோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குது பதம். இந்த சமயம் வந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா மையாகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்காவை சேர்த்த உடனே நீங்கள் கொஞ்சம் உப்பு போடுங்க, உப்பு ஜாஸ்தியாகவே போடுங்க. அப்போ தான் சுரக்காக்குள்ளே நல்ல உப்பு சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. சுரக்காய் போட்டு சுரக்காவையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் சுரக்காய் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற மஞ்சத்தூளும் குழம்பு மசாலா தூளும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி கிளறி விடுங்க. கிண்டி கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதில் வேகட்டும். சுரக்காய் கூட சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் தட்டப்பயிர் குழம்புக்கு வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்பு. ரொம்ப புளியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து அதனால் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது கூட நான் வந்து பயிர் அவிச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பயரையும் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து பயரில் வந்து காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நல்லா நம்ம கொதிக்க விட வேண்டிதான். குழம்பு நல்லா கொதிச்சு வந்த உடனே இதை பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயம் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் வந்து நான் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. சுரக்காய் போட்ட தட்டப்பயிர் புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.